வெல்கம் டு சைலன் டாக்கிஸ். ஆக்சுவலாக அந்த வீடியோ நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, வால்ஸ்வாகன் அந்த பிராண்ட் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. ஸோ அதோட டீலர்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து ரமணி கார்ஸ் இவங்க தான் வச்சிருக்காங்க. இவங்க புதுசாக நாங்கள் ஒரு கார் லான்ச் பண்ணுறோம், விர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் லான்ச் பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நம்மளை இன்வைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த ஈவெண்ட்டை வந்து கவர் பண்ணி போடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இந்த ஈவெண்ட் மட்டும் எடுக்கிறது பார்த்தாதுன்னு அப்படி இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இதோட ப்ரைஸிங்லாம் என்ன வருது, இன்டீரியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனல் இது வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Volkswagen. வணக்கம் சார், உங்கள் நேம் சார்? ஐ எம் விஜயசாகர். ஓகே, வால்ஸ்வாகனில் அதுவும் இந்த மாடல் செலக்ட் பண்ணதுக்கான என்ன ரீசன்? ஸோ மெனி ஃபீச்சர்ஸ் இன் இட். ஓகே. செகண்ட் திங், ஐ எம் ஏ லவர் ஆஃப் வால்ஸ்வாகன் கார்ஸ். ஓகே. திஸ் இஸ் மை ஃபிஃப்த் கார். ஃபிஃப்த் கார்? யா. இன் த சேம் பிராண்ட்? நோ நோ. ஓகே. சம் அதர் பிராண்ட்ஸ். ஓகே. பட் திஸ் இஸ் மை ஃபிஃப்த் கார். ஓகே. பட் ஐ லவ் திஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் சர்வீஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே. இப்போ அது இந்த மாடல் வந்து இப்போ வந்து எடுத்துருக்கு என்ன ரீசன்? நிறைய மாடல் இருக்குது வால்ஸ்வாகனில். இதில் இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு அருமையான ஆப்ஷன் இது. செகண்ட் வந்து சர்வீஸ், சர்வீஸ் ஃப்ரீ, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஓகே ஓகே. அதனால் ஓகே, அதனால தான். வேறு என்ன இதில் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? டிரைவிங் எக்ஸலண்ட்டாக ஸ்மூத்தாக போகுது, நல்ல ஸ்டெபிலிட்டி, ஓகே, பிரேக்கிங், இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. இப்போ இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க? ரெட்டு தான். ரெட் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க? எஸ். சரி, ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம் சார். வணக்கம் சார், உங்கள் நேமு? நேம் கிரண். ஓ, கிரண். ஓகே. இந்த கார் வந்து சூஸ் பண்ணது, அதுவும் வால்ஸ்வாகனில் வந்து இந்த ஒரு மாடல் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? இந்த உள்ள ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நல்லாயிருக்கு. ஓகே ஓகே. பொதுவாக ஜெர்மன் கார்ஸ்னாலே நோன் ஃபார் குவாலிட்டி, சேஃப்டி எல்லாம். ஸோ இதனால் இந்த ஃபோக்ஸ்வாகன் சூஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்க. இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதனால் பார்த்தோன்னே சரி இந்த மாடல் இந்த கார் எடுக்கலாம் அப்படின்னு தோணும்? லுக்கு நல்லாயிருக்கு. ஓகே. ஸ்டீரிங் நல்லாயிருக்கு, ஃபிட் அண்ட் ஃபினிஷு அந்த உள்ளே இருக்க இதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் 1.5 GT பெர்ஃபார்மன்ஸ் தான், பவர் நல்லாயிருக்கு, நல்லா ஸ்மூத்தாக போகுது, சஸ்பென்ஷன்லாம் நல்லாயிருக்கு. அதனால் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கலர் இதான், பிளாக் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இந்த காரோட நேம் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா த ஃபோக்ஸ்வாகன் வர்ச்சஸ். அதை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் செடான் இதில் பண்ணுறோம். ஸோ இந்த கார் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ஸ்வாகன் இஸ் அ பீப்புள் கார். ஸோ அதோடைய ஜெர்மன் ஃபாக் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப்புள்ஸ் கார்னு நம்ம இந்தியாவில் பண்ணுறோம். ஸோ எஸ்பெஷலி இந்த காரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஃபோக்ஸ்வாகன் வந்து 13 இயர்ஸ் ஆகுது இந்தியாக்குள்ளார. ஐ ப்ரவுட் டு சே ரமணி கார்ஸ் டேக் ஓவர் பண்ணி நாங்கள் டீலர்ஷிப் எடுத்தும் 13 வருஷம் ஆகுது. ஸோ இந்த இந்த இதில் வருஷனில் பார்த்தீங்கன்னா டைகுன் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம் லாஸ்ட் இயர். ஸோ இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து வர்ச்சஸ், நியூ வர்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஸோ இந்த வண்டியோடைய சிறப்பம்சம் என்னென்னா இதோடய என்ஜின், இதோடைய பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சிறப்பம்சமே. இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் த லாங்கஸ்ட் வீல் பேஸ் ஆஃப் வர்ச்சஸ். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆஃப் கேபின் ஸ்பேஸ் ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். லாங் ஜேர்னி போகும்போது உங்களுக்கு அந்த ட்ராவல் டயர்டே தெரியாது. நெக் பெயின், லம்பர் சப்போர்ட், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இதில், எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்னொன்று சொல்ல போனால் ஃபோக்ஸ்வாகனோடைய கோர் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் டு டிரைவ், சேஃப்டி அண்ட் பில்டு குவாலிட்டி. ஸோ இதுதான் எங்களுடைய கான்செப்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இந்த முறையில் தான் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சரி, ஓகே ப்ரோ. இதில் என்னென்ன கலர் வேரியண்ட்டெல்லாம் இருக்குது ப்ரோ? இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வர்ச்சஸில் வந்து 6 கலர்ஸ் அவைலபிலிட்டி வருது. இட்ஸ் அ கேண்டி ஒயிட். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் சில்வர் அண்ட் ரைசிங் ப்ளூ, குர்குமா எல்லோ அண்டு வைல்டு செர்ரி ரெட். தென் 6 கலர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் அவைலபிலிட்டி வருது. ஸோ வந்து இதில் எல்லோவும் இருக்குது. இதில் எல்லோ கலரும் இருக்குது. இட்ஸ் அ குர்குமா எல்லோ. அது வந்து எதுக்காக அந்த குர்குமா எல்லோ நாங்கள் டைகூனில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி சேம் இதில் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து உமன்ஸ் ஆர் உமன்ஸ்லங்கிறதுலேயே நமக்கு அந்த மென்னும் இருக்குது. ஸோ அப்படிங்கும் போது போத் ஆர் ஈச். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் அதை டர்மரிக் யூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு உமன்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் அந்த கலரை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். மோர்லஸ் நிறைய புக்கிங் அந்த கலர்ஸ்க்கும் நாங்கள் எடுக்கணும். இப்போ ஆக்சுவலாக வந்து இதில் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் வேரியன்ட் வருது.
இருக்குதா இல்லை பெட்ரோல் மட்டும்தான்? இதில் அதாவது இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகனில் ஒன்லி கம்ஸ் வித் பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் வருது. அந்த பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் இல்லாமல் இப்போ வந்து நியூ வெர்ஷனாக டிஎஸ்ஐ கான்செப்டில் கொடுக்குறோம். இந்த டிஎஸ்ஐ இன்ஜினுடைய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மினிமம் கன்சூம்ஷன், ஃபியூல் கன்சூம்ஷன் தான். இதில் என்னென்னா ஃபியூல் வந்து கம்மியாக எடுத்துக்கும் பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ டிஎஸ்ஐ மீன்ஸ் வந்து டர்போ ஸ்டாட்டிஃபைட் இன்ஜெக்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஜினுடைய ஸ்பெக் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குங்க, ஸ்கோடா, அவுடி அண்ட் லம்போகினி, போர்ஷே, புகாட்டி, டுகாட்டி, மேன், ஸ்கானியா, ஃபோக்ஸ்வேகன் கமர்ஷியல்ஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மோரோலோஸ் நிறைய இதுக்கு இந்த டிஎஸ்ஐ கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். வேர்ல்டு வைடு வந்து 70-80% வந்து இந்த இன்ஜினுக்கு நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம். ஓகே. அண்ட் தென் இப்போ நிறைய கார்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சவுண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் வராது, நம்ம வெளியில் வைக்கிற மாதிரி இருக்கும். எஸ், இதில் எப்படி அவங்களே கொடுத்துருக்காங்களா? எஸ், ஒண்டர்ஃபுல் க்வெஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் வந்து 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறோம். ஸோ 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்துடும், 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ட்விட்டர் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறோம். இதோட இது வந்து பாஸ் டிசைனிங் பண்ண ஒரு இது. ஸோ அதனால் ரொம்ப கிளாரிட்டியாகவும் ஃப்ரீக்குவன்சி நல்லா உங்களுக்கு இயரிங் பண்ணும். ஸோ ஆடியோபிளும் வந்து உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மைலேஜ் எல்லாம் என்ன ப்ரோ கிடைக்குது? மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்ஐ, அதாவது ஆட்டோமேட்டிக் ரிசர்ச் ஆஃப் இந்தியா அசோசியேஷன், இது வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 19.3 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இன்ஜினுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா மோர் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் ஃபியூல் கன்சம்ஷன் எடுத்துக்கும், அதாவது இது வந்து டைரெக்டாக இன்ஜெக்ஷன் ஆகிறத பார்த்தீங்கன்னா ஃபியூல் வேஸ்டேஜே இருக்காது. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாப் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு டிராஃபிக்கில் போகிறீங்க, ஐடியலாக வண்டி நிற்குது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும், இன்ஜினில் வந்து ஆஃப் ஆகிடும், பேட்டரியில் தான் உங்களுக்கு தென் நீங்க வந்து ஒரு லிட்டில் பட் ஆக்சலரேஷன் அண்ட் ஸ்டேரிங் மூவபிள் இது மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும், ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது அந்த டைத்தில் வந்து உங்களுக்கு ஃபியூல் வந்து சேவ் ஆகும். ஸோ வேறு என்னென்ன ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா இருக்குது நான் கேட்குறது இல்லாமல் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகனில் வந்து இப்போது சர்வீஸ் அசிஸ்டன்ஸ், அது என்ன தான் வண்டி வந்து நம்ம சோல்ட் அவுட் பண்ணாலுமே சர்வீஸ் அசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஃபீச்சர் அப்படிங்கிறது இன்றைக்கி மோரல்லஸ் எல்லா வண்டியிலையும் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி முன்னே சொன்ன மாதிரி தான் நம்மளதை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி, ஃபன் டு டிரைவ், பில்டு குவாலிட்டி, ஜெர்மன் இன்ஜினியரிங்கோட கோர் டிஎன்ஏவே இது தான். பட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்கனாமியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நம்ம இந்தியன் பீப்புளுக்காகவே, எஸ்பெஷலி நம்ம இந்தியன் பீப்புளுக்காகவே பார்த்தீங்கன்னா 4-hour கேர் கொடுக்குறோம். இதில் வந்து ரோட் சைடன்ஸும் உங்களுக்கு வந்து அதில் 4 இயர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து 37 paise இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 15,000 kilometers ஆர் 1 இயர், ஸோ விச் எவர் இஸ் எர்லியர், இதில் தான் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ அதனால் என்னென்னா கஸ்டமருக்கு வந்து அடிக்கடி வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் 15,000 kilometers ரன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 சர்வீஸ் பேஸ் இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ரோட் சர்வீசஸ் கொடுக்குறோம். ஸோ மொபிலிட்டி சர்வீசஸ் இருக்குது. ஸோ த்ரோட் இங்கே பார்த்தீங்கன்னா ரமணி ஃபேமிலியில் ஒரு பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே சவுத்தில் வந்து எக்ஸப்ட் சென்னை, வேலூர் தவிர்த்து நம்ம இங்கே எல்லாமே பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும் போது இப்போ எனி அசிஸ்டன்ஸ் கஸ்டமரை வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரூம் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எல்லா வீடியோலுமே நம்ம ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் வாங்குவோம். எங்கள் இந்த ஸ்டோரூமுக்கு போனாலும் இங்கே ஒரு ஆஃபர் கேட்டு வாங்கியிருக்கேன். என்னன்னா நம்ம சேனல் நேம் வந்து இங்கே சொன்னிங்கன்னா உங்களுக்காக வால்சோகன் இந்த ஒரு மாடல் தான் கிடையாது, எந்த வால்சோகன் பிராண்டில் இருக்கிற எந்த மாடல்னாலும் உங்களுக்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் டிரைவ் தருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, வால்சோகனோட எந்த கார் அசசரிஸு நீங்கள் வாங்கினாலும் நம்ம சேனல் நேம் சொன்னிங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ட்வைனு கிளிக் பண்ணிடுங்க. பை பை.